பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரூர் மாவட்டத்தில் ரேக்லா பந்தயத்திற்காக குதிரைகள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரூரில் குதிரை போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். இதற்காக மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் குதிரைகளை வளர்த்து வருகின்றனர். காட்வாடி, சிந்தி, மார்வாடி என பல வகையான குதிரைகள் இருந்தாலும் நாட்டு என்ற நாட்டு குதிரைகளை மட்டுமே பந்தயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம் போன்றவற்றை குதிரைக்கு வழங்குவதுடன் நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி போன்ற தீவிர பயிற்சிகளிலும் அதனை ஈடுபடுத்துகின்றனர். தற்போது நாட்டு குதிரைகளின் இனங்கள் அழிந்து வருவதாகவும் இதனை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற போட்டிகளை நடத்துவதாகவும் பயிற்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது மேலே எங்களுக்கு ஒரு அலாதி பிரியம். இதே எங்கள் குடும்பத்தில் ஒரு நண்பராக ஒரு நபராக நினச்சி தான் நாங்கள் வளர்த்திக்கிட்டு வரோம். இதுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரேஸ் எங்கே நடந்தாலும் போய் கலந்துக்குவோம். ரேஸில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்காத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான் மேக்ஸிமம் நாங்கள் 90% வாங்கி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.